பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்க என்ன பார்வை? பேக் பண்ணுன்னு சொன்னேன் மேம். எதுக்காக இப்ப ரித்திக்காவ பேக் பண்ண சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் தானே சொல்றேன். டயானா, நீ ரித்திகா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கீழே கொண்டு வா. மேம், என்ன மித்ரா நடக்குதுங்க? யாருக்கடி தெரியும்? ஒருவேளை ரித்திகா நேத்து நைட்டு வெளியில போனது மேம்க்கு தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ, நான் போய் பேக் பண்றேன்பா. மேம் மேம், எல்லாரும் பாக்குறாங்க மேம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மேம், கையை விடுங்க மேம். மேம் மேம் சொன்னா கேளுங்க மேம். மேம் 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 மேம், நான் என்ன தப்பு பண்ணேன் மேம்? மேம் மேம், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மேம். என்ன விஷயம்னு சொல்லாம கையை பிடிச்சி எடுத்துட்டு வரீங்க. எல்லாரும் அசிங்கமா பாக்குறாங்க மேம், என்ன விஷயம் சொல்லுங்க மேம். நேத்து நைட்டு நீ எங்க போயிருந்த? சொல்லு, நேத்து நைட்டு எங்க போயிருந்த? நான் எங்க போலியே மேம், நான் ரூம்ல தான் இருந்தேன் மேம். இதனை என்ன நம்ப சொல்றியா? நீ நேத்து நைட்டு வெளியே போகவே இல்ல? இல்ல, சத்தியமா இல்ல மேடம். வெளியே போறதுதான் பெர்மிஷன் கேட்டேன், ஆனா நீங்க தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் நான் எப்படி வெளியே போக முடியும் மேம்? போதும் ரித்திகா. பண்ண தப்ப மறைக்க போய் மேல போய் சொல்லாத. நேத்து நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, எப்போ திரும்பி வந்த, இது எல்லாமே எனக்கு தெரியும். சத்தியம் பண்ணிட்டா உன்னை நம்பிடுவேன்னு நினைச்சியா? அவ்வளவு தூரம் மிரட்டியும் வார்டன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல. உண்மைய நீயே ஒத்துக்கோ ரித்திகா, அதான் உனக்கு நல்லது. இல்ல மேம், நான் எங்கயோ போல, ரூம்ல தான் இருந்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. பிரபா, மணி 4 ஆகுது பிரபா, தூங்கணும். பிரபா, நான் அப்புறமா என்ன அடிச்சல்ல, உன்னை எப்படி மாட்டி விட்டேன் பாத்தியா? இதுல செவரேறி குதிக்கிறது நீதான? இப்ப நான் இல்லைன்னு சத்தியம் பண்ண பாக்கலாம். மேம், அது ரித்திகா தான். ஆனா அது அவ வெளியில போகும்போது எடுத்த வீடியோ இல்ல மேம். ஓ ஆமா, வேற? அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 6:30 இருக்கும்.
அப்போ சும்மா அந்த செவரி ஏறி குதிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணா அப்ப எடுத்த வீடியோ தான் அது. ஆமா, உங்களுக்கு தப்பா யாரோ அனுப்பி கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஷட் அப் மித்ரா. ரித்திகா வெளியே போன விஷயத்த என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம விட்டதுக்கு உன்னையும் சேர்த்து வெளியில் அனுப்பணும். நிஜமாவே இது ரெண்டு நாளைக்கு எடுத்த வீடியோ தான். நான் தான் எடுத்தேன் மேம். ஓ அப்படியா? வீடியோ ரெண்டு நாள் முன்னாடி எடுத்ததாவே இருக்கட்டும், ஆனா இவ சுவர் ஏறி குதிச்சத நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. அவங்களை விசாரிக்கலாமா? ஆனந்தி, காயத்ரி, சல்மா, ரெஜினா, செக்யூரிட்டிக்கு பதில் நீங்க தானே இருந்தீங்க? ஆமா மேடம். நேத்து ரித்திகா சிவர் ஏறி குதிச்சு வெளியே போயிட்டு விடிய காலையில சிவர் ஏறி குதிச்சு வந்தத நீங்க பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க, பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம் மேடம். ரித்திகா நேத்து நைட்டு செவரேறி குதிச்சத நாங்க பார்த்தோம். போதுமா? என்னோட ஹாஸ்டல்ல பெர்மிஷன் இல்லாம நைட்டு வெளியே போக கூடாதுங்கிறது ஸ்ட்ரிக்டான ரூல். அப்படி இருக்கும்போது என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம வெளியே போயிட்டு நைட்டு முழுக்க ஸ்டே அவுட் பண்ணிட்டு விடிய காலையில வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எதுக்கு மேல நீ இந்த ஹாஸ்டல்ல இருக்க முடியாது. Get out! Ma'am, ma'am. Sorry, ma'am. நான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மேம். ப்ளீஸ் மேம். ஷட் அப். எதுவும் பேசக்கூடாது. எந்த விஷயத்திலையும் நான் உன்னை மன்னிப்பேன், ஆனா இந்த விஷயத்துல அது யாரா இருந்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். வெளியே போ. மேம், மேம், ப்ளீஸ் மேம். திடீர்னு அவளை வெளியில் அனுப்பினா அவ எங்க போவா? அவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். மேம், அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே நான் அவளை கண்ட்ரோல் பண்றேன். நோ. இவ ஒரு ஆளை மன்னிச்சா நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் நைட்டு எப்ப வேணாலும் ஹாஸ்டல் சுவர் ஏறி குதிச்சு ஊர் சுத்திட்டு வரலான்னு தோணும்.